அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எப்படி ஈஸியாக வீட்லேயே டொமேட்டோ சாஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அது தக்காளி சாஸு. இது நம்ம ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செஞ்சிட முடியும். ஹோம்மேட் சாஸ் எப்போவுமே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம கடையில் வாங்கி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணதை சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு சாப்பிட்டோம்னா உடலுக்கு ஆரோக்கியம் தரும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் ஒரு 5 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். நம்ம சாஸ் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளியை நம்ம கூடவோ குறைச்சிக்கவோ செஞ்சிடலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் இந்த தக்காளி பழங்கள்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். தோலெல்லாம் வெடிச்சு வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆறின உடனே இது மேலே இருக்க தோலை எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த கலவையை இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் போட்டுட்டு, ஜூஸ் வடிக்கிற ஃபில்டரில் போட்டு இந்த மாதிரி ஸ்பூனால் கலந்து விட்டோம்னா அதில் இருக்க ஜூஸ் எல்லாம் நம்மளுக்கு கீழே வந்துடும். இதை நம்ம வந்து அடுப்பு மேலே வச்சுட்டு கொஞ்ச நேரம் காய்ச்சணும். இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க. இந்த கலவை கொஞ்சமாக கெத்தியானதுக்கப்புறமா நம்ம மிளகாய் பொடியும் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நான் இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடியும் 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். இந்த சர்க்கரை அளவு சரியாக இருக்கும். ஆனால் மிளகாய் பொடி நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சிடலாம். குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்கன்னா நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துனா போதும். சர்க்கரை சேர்த்துனதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை மீடியம் லோலேயோ வச்சுட்டு நம்ம கலரி விட்டுட்டே இருக்கலாம். சாஸ் நம்மளுக்கு தேவையான பதம் வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் லிக்விடான ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறினீங்கன்னா நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் சாஸ் நம்மளுக்கு எப்படி கடையில் கிடைக்குமோ அந்த கன்சிஸ்டன்சி வரும். சாஸ் தயாரான உடனே இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் நல்லா ஆறினதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நம்ம வந்து கட்லட் கூட சேர்த்து சாப்பிட்லாம், இல்லை இந்த மாதிரி ஃப்ரைடு ஐட்டம்ஸ் கூட சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.